தாயியானவர்களே, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் பள்ளியில் சரோஜா மாஸ்டர், நானும் டான்ஸராக இருக்கீங்கள, ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடியிருக்காப்புல, பிடிக்க முடியாது, அவ்வளவு கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே, அப்புக்குட்டி அவர்களே, தொகுப்பாதினி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரியன் இங்க 40 வந்துருச்சு, அங்க காந்தி தான் வரல, சூரிய காந்தி ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லல, ஏன் வரல? இப்ப நான் ஒருத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்ற, காடா கத்தனை கரடியா கத்தனை, எப்படி 38-39 நான் மொத்தமா இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும், ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி. அந்த டீம்ல யாருமே சொல்லல, மம்தா பானர்ஜி சொல்லல, சரத்பவார் சொல்லல, ஆனா இங்க திமுக காரங்களும் சொல்லல, அதனால அவர் வரல. இப்ப என்ன அரங்கம்னா, இல்ல இந்த விசாரணை நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா, மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்க சில விஷயங்கள், இப்ப பிஜேபி இன்னும் ஒரு இப்ப 10வது ஆண்டு தாண்டிப்பாங்க, 2 ஆண்டு போகுது, 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம், பல பேர் சொல்லாம் இருக்காரு, பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஏமாத்தி பொழைக்காத, ஏமாத்தி ஒட்டுமே வராது. மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சறுக்கு வித்ததே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்துல 2 பிளாட் வித்து போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்டா நின்னு அவ்வளவு பெரிய அனுபவங்களை சந்திச்சேன். நான் அதை சொல்ல உங்களை சோகத்துல மீன் பிடிக்க வரல. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா. இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க, இவரு டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்திரவை பத்தி நீ பாத்தியாரு, அது எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காரு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி, அவரை வச்சுதான் ஜெயபீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூட எதுவும் சொல்லிட்டு போனீங்க இல்ல, எல்லாம் சொல்றாங்க இல்ல. நிர்மலா சீதாராமனையே இதை போட்டு வச்சிருக்கீங்க. நிர்மலையே நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க, நம்ம தோட்டு போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முத்தாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமானப்படுத்திக்கிட்டு அந்த ஜெய்சங்கர் உட்கார வச்சீங்களே, எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் திண்டுச்சு நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன், நடப்பு வேற, அது வேற. மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு. உனக்கு நீ அங்க உன் பருப்பு வேக வச்சுக்க, நான் இங்க என் பருப்பு வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டிவி ஏவா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க அதெல்லாம் எங்கடா வரப்போறாங்க. ஒண்ணு மிகப்பெரிய இது, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்புல, வேலை என்ன வந்துட்டா வேலைக்காரன் நீங்க எடுத்து போயிட்டாரா, வேலைக்கார போய் சொல்ல மாட்டான். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்புலையா, எலான் மாஸ்க் சொல்றாப்புலையா, அது வந்து டுபாக்கு டப்பா, அது 420, அது மேனிபுலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டியின் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுட்டேன், ஒரு சால்டரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார்.
நீ எப்படின்னு சொன்னா என்னப்பா பேசவே விடணும்னு இருக்கு. அங்க சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோட்டில் அறிஞர் பேசிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போன. இல்லைங்க, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம், எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே கொஞ்சம். இல்ல இப்ப வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன புடிச்சு வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு, அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசு எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்ப எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாம பேச முடியாது. 70-80 வயசுல அவருக்கு பாருங்க ஹீரோயின் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தர் மொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்ல நடிகையா சொல்றேன், அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர் எல்லாம், அவங்களை நடிக்கவும் வச்சாகணும், இவ்வளவு நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நாசமா போகுது, பாக்குறதுக்கு ஆள் இல்ல. மக்கள் வந்து காசு வச்சுக்கிட்டு எப்படா வரும், ஆ கையப்பட வரும், ஓ ஒன்னும் உட்காரது இல்ல, பில்டப் பண்றாங்க, எல்லாமே பில்டப். பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்க இவரு போயிட்டாரு, அவரும் போயிட்டாரா? நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் தேடிட்டு இருக்கப்பா, உதயகுமார் சார் அவரும் போயிடுவாரு. அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி இங்க இருக்கு முதல்ல பெரியார சொல்றீங்க. அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது, இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷன் வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது மனமாற்றம் பண்றா, அந்த மிஷின் நடக்காது, அழகா 170 குத்தி வச்சுட்டு கேப்பாங்க சில பேர் முட்டாள்தனமா பேர், என்ன குடிக்கல பண்ண இன்னும் எப்படி பாயுது அது எப்படி இங்க இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் அவ்வளவு முட்டாளா, 10 வருஷம் 11 வருஷம் வரை உட்காருவேன், சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ, தான் பொரு இந்த பொரு என்ன 270 இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்ல, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேர் ஆ போயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணிருக்கான். இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க? ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல, 6.5 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும், எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரிச்சு அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டர் எல்லாம் பண்ணி இந்த பைடெக் ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கு. நந்தினு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தர் இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போறாங்க, என்ன தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா, அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்களை காண்டா ஓம்பது மீன் துக்களை 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவருக்கு பண்ணா அதுக்கு அந்த காலகட்டம் தேவை. ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க, எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒசுக்கு பணச்சில்லாம மக்களை குறை பண்ணி வாட்டி வதச்சு இப்பதான் ஆஸ்பத்திரி எடுத்து வச்சிருக்காங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகள பேசணுமா இல்லையா? குழந்தை வர்கள் எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க, கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாம 99% சிசேரியன் வைக்கலாம், அவங்களுக்கு ஜல காசு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்குபேட்டர் வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா ஜாண்டிஸ் இது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே. அங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில பிறந்த மாட்டீங்களா? யாரோ செயலிக்காய் வரும் போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க, அந்த காலத்துல 90 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்குச்சு கழுத்துல, எத்தனை குழந்தைகள் கிட்ட குடல் சுத்தும்? சார் நம்மளும் பண்றாங்க கொரோனா. ஏன் நாளைக்கு இந்த பிரதமர் மோடியோட பேச்சு கேளுங்க, என்ன சொன்னார், இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஆர்மிக்ஸ் ஊசி போடு,
அதுக்கப்புறம் என்ன பாருக்கு, அது ஒரு சீன். கடைசியில பார்த்தா ஒப்பந்தம் என்னன்னு கோடி பதினாயிரம் கோடி எவ்வளவு எவ்வளவு இந்த தேர்தல் பத்திரத்தோல் இன்ஃபர்மேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க, எத்தனை பேர் உயிர் போச்சு, இப்படி வெசாயம் ஒரு பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது இந்த நாட்டுல இவன் விக்கிற சிறைக்கு விசாரணையத்தோட மோசமானது. ரெண்டு வருஷம் கழிச்சு சேருவான், இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்துல 100-200 பேர் தமிழ்நாட்டுல சேர்ந்துருப்பான், அது தெரியாது. ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சான் சேர்த்தான் போயிட்டாப்புல இல்லையா. மதுவும் ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ண மரம் வளரு, அதுல வந்து நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமான மாவை பணம் பாடலாம் கிடையாது. கல்லு ஷாம்பேன் 15,000-14,000 ரூபாய்க்கு தான் பாட்டு விற்கிறது. அது என்ன, கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் அது ஷாம்பேன். நீ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி குவாலிட்டியா கொடு, குவாலிட்டியா கொடுன்னு தான் சொல்றேன். மது டோட்டலா இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசிட்டு ஆகணும், நீ ஜாதி பேசுறீங்க இல்ல, இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேச சொன்னா ஜாதி ஒழிக்கணும். எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கிறதே, ஒரு கட்சியில சமூக நீதி இல்ல, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரிச்சு நம்ம போவோம்பா, பாருங்க 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம் சொல்லுவாங்க எங்க வேலூர்ல. நான் அங்க அங்க நிற்பேன், காசா போட்டு போன என்ன என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வன்னியர் இடத்துல வன்னியர் நிக்க வைப்பாங்க, செட்டியார் செட்டியா நிக்க வைப்பாங்க, நாடா நாடா நிக்க வைப்பாங்க, ஓட்டு வாங்கி அதுபடிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. சரி நமக்கு போடுவாங்க 410 இவ பேச்சாளர்லாம் கூட்டு போனாச்சு நிறைய பேர் அங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல, சத்தியமா. அவங்க ஜாதி பாக்குறாங்களா இல்லையில, அது எப்படின்னா 500 ரூபாய் அறாம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் பேசினேன். அடே 500 ரூபாய் பிச்சை காசு எச்சை காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோம்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துகிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடும். திமுக எல்லாம் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான், அது நகமும் சரியமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல்லு நடக்குது பாருங்க, இந்த சாராயம் சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காவியம் இல்லது கத்தனாரு. அண்ணாவுக்கு தான் ஒரு ஆதரவு கொடுத்தார், 42 MLA ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா. அண்ணா இறக்குறாரு, அண்ணன் கருணாநிதி வர்றாரு, மது தூக்குறாரு, கலர்றாரு, படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காவியம் இல்ல கலர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போறாரு. சமூக வீணா போயிடும், நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு, மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது. அவரு ரத்தம் கக்கி செத்து போனாரு, காரணத்தையும் கூட்டம் டெல்லி வரைக்கும் போனாரு, போராடுறாரு, எதிர்த்து கூட்டம் போறாரு, இவங்க எதிர்த்து கூட்டம் போறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்காய் அடிக்கிறான், அங்க நிக்கிறான் இங்க நாடுது மோசமான தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார், இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடிச்சதுனா எல்லா வேலையும் இன்னைக்காரன் தான் இருக்கும். அவனு கூட அடிக்கிறான் பண்படி சாராயத்தை விடுங்க. சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு, சூரிய காந்தி வேற எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் போய் அது கிட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்துல வாங்க 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 தண்ணி கொடுக்குறாங்க, பேசிட்டுனா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி கதாநாயகி தங்கச்சி பாப்பா நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்ட ஒண்ணு அடிச்சு அதுங்க இல்லப்பா இப்படிவே ஏமாத்துக்கூடாது. ஒரு நாட்டு கிட்ட ஒரு நல்ல ஈரவணி காமிச்சாங்கல்ல கண்ணல, அந்த ஈரவணி
ஞானமே இல்ல. நான் வந்து இங்க காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சு அதே ஹீரோ வேணி அதே ஹீரோ வேணி, நியாயமே இல்ல. நீங்க எல்லாம் இப்படி ஏமாத்த கூடாது. இது முள்ள மாதிரி தேர்தல் வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து, நானே கேக்குதா இல்லையா? அப்படி உள்குத்தி இருக்கேன். திமுக ஓபனா சொல்றேன், 40 சீட் வச்சிருக்கீங்க. நாங்க தேர்தல பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்றோம். நீ வாக்குச்சீட்டுல நடத்து, வரைக்கும் சூரிய காந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊத்துட்டு இருக்கும், அதே முட்டாளாதான் ஆகிட்டு இருப்பாங்க. நாட்டுல ஒரு முன்னேற்றமும் வராது, தமிழ் பிரச்சனை தீரப்போறது இல்ல, தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்ல. கடிதம் எழுதுவாங்க, நீட் இன்னமும் பிச்சு, அவன் ஒரு 40 சேனல் நடத்துறான், அதை வச்சு ஒரு 4 கையில கிடைச்சா அடிச்சு வரது பெரிய மண்டையை போடுது. ஒரு 4 பேர் வளர்ச்சிக்கோங்க. நீட் என்ன அது? இது ஐயோ, அந்த பொட்டி வீட்டுல நம்மளா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு அநியாயம் பண்றீங்க பாருங்க. எந்த பிரச்சனையும் தீருதா? இந்த நீட்டை பத்தி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையில தீர்த்துதான் வாயில ஏதோ வருது. இது யானா வீட்டுல இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம மீனவன் கைது பண்றான், நம்ம காவேரி தண்ணி வர போறதில்ல, முல்லைப்பெரியார் வர போறதில்ல, பாலாறுல தண்ணி வர போறதில்ல. இவனை இந்த சாதாயத்தை வித்து போச்சு, இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படையெடுக்கிறவங்கள நான் இப்ப வந்து பாராட்டுறது சொல்றேன்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்க. நீங்க இப்ப செந்தில் நாங்க அப்படியே ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடிச்சது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும், சரத்குமார் சார் ஒண்ணு, இன்னொரு குருப்பையன் ஒண்ணு, தங்கமான தங்கச்சி கேட்டு. ஆமா, அவரும் பின்னாலே அவருக்கும் பின்னாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க. ஆனா அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே என்னோட என்னதான் பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க, ராசியா எப்படி ஒரு குணா கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல, அப்படி எப்படின்னாங்க. ஆனா காலத்துக்கும் அறியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயக்குநர் இருக்காங்க, அவங்க பயன்படுத்துறத கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்ப தியேட்டர்ல ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குல ஒதுக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்யணும்? எந்த நாயும் பேசாரு, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவன் வச்சிருக்கானுங்க. எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு ஒண்ணும் ஆதங்கம், ஒரு வந்து ஒரு இயலாமை இல்லை. உண்மையைத்தான் பேசுவேன், உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. தொடப்பு கட்டையில அடிச்சு அடிச்சாதான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, உண்மையான தேர்தல் நடத்தி எந்த டிபேட்டுக்கு வர வரை. பேரரசு வரனே நன்றி, சந்தன பாரதி வரனே நன்றி. அதனால வடக்கையும் வாழல, தெற்கும் வாழல, ஒண்ணுமே வாழ, ரொம்ப கொடுமைங்க. சரியா? ஆமா, அது சூரிய கொடுமை இல்லப்பா. அதனால ஆடை போட்டு வந்ததுதான்ப்பா. எப்ப அண்ணா வச்சிருந்த கட்சியா ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க. இப்ப நான் தனியா போராடி 4 ஓட்டு வாங்குறேன், அதுவே ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் சட்டங்களா இல்லையா? வெயில்ல நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தது சட்டங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிக்காருங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல, அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி 1 கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன்.
சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாங்க, மைய காமிச்சு விருத காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்க. அப்புறம் இயலாமல் அந்த வேறாத வெயில வந்தாங்க இல்ல செத்தாங்க இல்ல, அவங்க ஏன் நசியை கொடுக்கல? இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டு அது பல இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. தேர்தல் ஆணையம் மோதி விட்டு போனேன்னு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன், என்னைக்குமே அப்படித்தான் வரைக்காத்தான் அது அநியாயம் நடத்தப்படுதுதான் இல்லையா? ஒரு ஓட்டு போட்டு வந்தேன் செத்து போனா அவனுக்கு நஷ்டீடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்துல எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளவு லட்சம் லட்சம் கோடி கோடி பண்றீங்கல்ல, கூப்பிடுறீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, கொடுத்தா என்ன மாசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய அந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்ற காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல, அவங்க 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 இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி 400 பேர் என்னவோ உட்கார வச்சுட்டு போட்டாங்க. இங்க இங்க மிஷின் 40 இது திறந்தா 50 அப்படி அப்படி இருந்தா தண்ணி அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃபுளுஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்ப பிரயோஜனம் இல்லை. ஆனா நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் ஒரு ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க இந்த படம் இல்லை, ஏன் நிறைய படம் இல்லைங்க, டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க. நீங்களே நடிச்சுட்டே இருந்தா எப்படி, நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி சரி நல்ல திறமையானவர். நிறைய திறமசாலிகள் இப்ப கேரளா இங்க வரமாட்டேங்குது, வந்த பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்ப தியேட்டருக்கு போனா 2000 4000 5000 ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னா பிரிக்கிறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா, அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்ப வேட்பாளர்கள் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கீங்க, ஜெயிச்சு வந்த எல்லா கோடீஸ்வரன் பிரதம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆண்டாள் இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்காங்க, அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான், அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்குல படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சா குறைஞ்சபட்ச ஒரு என்டர்டைன்மெண்ட்பா உங்களை, அது இது பொங்க இதா விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கூட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்களா, அவ யாருக்கு ஓடல, மக்களால மக்களோட பணத்தை சுரண்டாங்க, சாராயத்துல சுரண்டது மாதிரி சினிமாவில் சுரண்டாங்க. இந்த மாதிரி படங்களை ஓடுனா அப்படி சுரண்ட முடியாது, எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கணும். நன்றி, வணக்கம்.